ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரெஜிஸ்டருங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய டீட்டெயிலை எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நம்பர், அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே நான் டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒன் டைம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் இப்போ சென்ட் பண்ண போகிறீங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு. அந்த கோடு வந்தோடனே நீங்கள் அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணனே இப்போ நான் கோடு வந்தோடனே நான் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கோடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோடு வந்தோடனே இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணோடனே நீங்கள் ரெஜிஸ்டர் வந்து கொடுத்துருங்க. நான் இப்போ டைப் பண்ணிட்டு ரெஜிஸ்டருங்கிற கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரெஜிஸ்டர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஜிஸ்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா திரும்பி அகைன் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 47 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு சைன்அப் போனஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னுங்கிறதுக்கு பாருங்கள், அதில் கோ நம்ம கொடுத்துக்குருவோம். இப்போ இது மூலமாக தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஸ்பின் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வர அமௌண்ட்டை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் 500 காயின்ஸ் வந்து இருக்கணும். அப்போ நம்ம 500 காயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்பின் பண்ண முடியும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 0 காயின் தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி 500 காயின் வந்ததுக்கப்புறம் இதில் எப்படி ஸ்பின் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் டாஸ்க் இந்த மாதிரி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சம் டாஸ்க் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 4 டாஸ்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 டாஸ்க்கு வர மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு காயின்ஸ் வந்தோடனே நம்ம வந்து ஸ்பின் பண்ணால் யூஸ் பண்ணலாம். இதில் 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்சிங் வீடியோ, மூணாவது சோசியல் மீடியா, நாலாவது பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது, அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக, இந்த மாதிரி 4 இது நம்ம பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம் காயின்ஸ் கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 by 1 பார்த்திங்கன்னா 1-1 தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நான் 1 by 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி காமிக்கேன். அப்படி எக்ஸ்ட்ரா ரிசீவ் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து போவோம். ரீடிங்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். 125 இருக்குது, அதனால் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதில் என்ன டாஸ்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் ஜம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே உங்களுக்கு வெப்சைட் வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் டு சப்மிட் டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை இங்கே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. இதுக்கு உண்டான காயின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது ரீடிங் கொடுத்து பாருங்கள், ரிசீவ் ஆயிடுச்சுன்னா பண்ணுங்கள். அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வாட்சிங் வீடியோ போயிடுவோம். வாட்சிங் வீடியோவில் 500 காயின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எனக்கு வரல, சரி மூணாவது 500 காயின் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு வாட்ச் தான் வீடியோ பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணிவிட்டு ஜம்ப்னுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி வரும். அதை ஜஸ்ட்டு லைக் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் டு சப்மிட் த டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்மிட் பண்ணிடுங்க. அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஷேரிங். இது வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுங்க, எல்லாமே 150 காயின்ஸ் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுறேன். அதை நான் கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்ப்புங்கிறது வரும். அந்த ஜம்ப்புன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் தான் போகும். அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. எடுத்து கிளிக் டு சப்மிட்டுங்கிற இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதுக்குண்டான காயின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் எது எல்லாமே சும்மா வந்து நான் இப்போ ஒன்று வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஜம்ப்புங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வெப்சைட்டில் தான் கொண்டு போகும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்படியே சப்மிட் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்மிட் பண்ணேன். எனக்கு வந்து நான் எடுத்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி இப்போ 1 by 1 டாஸ்க் எல்லாம் பண்ணி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காயின்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம 3 ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா 500, 2 ஸ்பின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஸ்பின் கிளிக் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். குட் லக் வந்துருச்சு. இதில் நமக்கு 500 வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பின் தான் வரல, ரெண்டாவது ஸ்பின்னாலும் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கேன். இதில் எவ்வளோ வருதோ அது நமக்கு வந்து ஏறிடும். ரெண்டாவது ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அகைன் ஒரு சான்ஸ் வந்திருக்கு. அப்போ இன்னொரு நான் ஸ்பின்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து மூணாவது ஸ்பின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளையாவது பெரிய அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு. இப்போ நான் ஓகே ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ நிற்கோ அது வந்து நம்மளோட அமௌண்ட்டில் வந்து வாலெட்டில் ஏறிடும்.
இப்போ 1 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. சப்போஸ் இதில் உங்களுக்கு 500 ரூபா 2000 ரூபா எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மினிமம் வித்ட்ரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்பின் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இது மூலமாக உங்களுக்கு 500 ரூபா 2000 ரூபா வந்தாலும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.